Welcome to Ekascloud online courses. Transforming mind through knowledge transfer. நாம போன செஷன்ல ஒரு நெட்வொர்க் கார்டு எதுக்காக ஒரு சிஸ்டத்தில் இருக்குது, அந்த நெட்வொர்க் கார்டுக்கு இருக்கிற அந்த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐடி, அந்த என்ஐசி கார்டுடைய ஐடி என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நாம இன்னைக்கு நெட்வொர்க் இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். நெட்வொர்க்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, என்கிட்ட இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர், அதுக்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா, தட் கேன் பி ஈதர் த்ரூ அ ஃபிசிக்கல் மீடியம், அது வந்து ஒரு கேபிள் மூலமாகவோ இல்லை ஒரு ஒயர்லெஸ் மூலமாகவோ அந்த கம்யூனிகேஷன் நடக்கலாம். இந்த கேபிள் ஒரு காப்பர் கேபிளாகவோ இல்லை ஒரு ஃபைபர் ஆப்டிக்காவோ இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில் ஒயர்டாவோ ஒயர்லெஸ்லாவோ ஒயர்லெஸ்ஸாவோ ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, நாம் அதை தான் என்ன சொல்கிறோம், நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெட்வொர்க்கை எதுக்காக நாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டே காரணங்களுக்காக தான். ஒன்று, ஷேரிங் தி ரிசோர்ஸ். இன்னொன்று, ஷேரிங் தி டேட்டா. ஷேரிங் தி ரிசோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஆர் நம்ம ஆஃபீஸில் ஒரு 10 கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 கம்ப்யூட்டருக்கும் நாம் வந்துட்டு ஒரு 10 பிரிண்டர் வாங்கி போட முடியாது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு பிரிண்டர் வாங்கி அதை ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எல்லா கம்ப்யூட்டருக்கும் நம்ம ஷேர் பண்ணி நெட்வொர்க்கில் போட்டு எல்லா கம்ப்யூட்டருக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னாக்கா, மீனிங் இந்த கம்ப்யூட்டரும் இதில் பிரிண்டர் எடுக்க முடியும், இதுவும் இதில் எடுக்க முடியும், இதுவும் எடுக்க முடியும், இதுவும் எடுக்க முடியும், இதுவும் எடுக்க முடியும்னாக்கா, அதுதான் ஷேரிங் திஸ் பிரிண்டர் டு ஆல் தி சிஸ்டம்ஸ் த்ரூ நெட்வொர்க். அதுதான் ஷேரிங் தி ரிசோர்ஸஸ். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை நாம் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நாம் அதுக்காக இந்த கம்ப்யூட்டருக்கு தான் போய் நம்ம உட்காந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெட்வொர்க்கில் இருந்துச்சுனாக்கா எந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவும் நாம் எந்த கம்ப்யூட்டரில் இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ஷேரிங் த டேட்டா. ஸோ நெட்வொர்க்குடைய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு தான். நாம் அடுத்த கிளாஸில் நெட்வொர்க்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.